யாருங்க? ஏய் வாங்க, எல்லாரும் வாங்க. யாரியா அங்க? கங்கா, மங்கா, ரங்கா, கங்கா, எங்க எங்க போயிட்டீங்க? வணக்கம் தலைவரே, யார் இவ்வளவு பெரிய அலப்புற? கங்கா, நான் யாரும் தெரியுமா? நீங்க தான் தெரியும். ரங்கா, ரங்காவா? யார் நான், யார் நான், யார் நாளும் தெரிஞ்சவர் யார் யார்? தாயார் மகன் யார், பெரியார் தந்தை என்பவர் யார் யார்? நீ யார் முதல்ல? கங்கா, கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்த கேள்வி என்னைய பார்த்து கேளுங்க. நீ யாரு? நான் தான் புதிய இளைஞரணி செயலாளர் உதயநிதி. என்னைய தெரியாதா உங்களுக்கு? ஓ, நீங்க இரண்டாம் ஸ்டாலினோ? நோ 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 நோ, நான் மூன்றாம் கலைஞர். நான்காம் பெரியாரோ? எஸ் 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 அது அது அதே தான். அப்ப மகன் இன்பநிதி? நான்காம் கலைஞர். என்ன அட்டகாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு, என்ன சொல்ல வர? ஏய், கூட்டு கூட்டத்தை செயலாளர் எல்லாரும் முன்னாடி வரணும். போடுற மீட்டிங்க முதல் நாளே தூள் பறக்குது. ஆமா, உதயநிதி முதல் நாளே கூட்டத்தை கூட்டி சும்மா அலப்புறைய கிளப்பிட்டாரு. எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. கனிமொழி சம கோபமாமே. ஆமா, அவங்களோட அதிகாரம் குறையுது இல்ல. ஜெயக்குமார கமாண்ட் அடிச்சிருக்காரு. அதிமுக மக்கள் கட்சியா, திமுக மன்னர் கட்சியா? ஓ கங்கா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். கங்கா, நீ சொல்லு, எம்பி ஆகணும்னு நினைச்சல்ல? ஆமா, நீயும் நினைச்சில? ஆமா, நாம மட்டுமா நினைச்சோம்? அதிமுகல மைத்ரே நினைச்சாங்க, வைத்திலிங்க நினைச்சாங்க, கேபி முனிசாமி நினைச்சாங்க, தம்பிதுரை நினைச்சாங்க, எல்லாருக்கும் பெப்பே. அதிமுகல எம்பி சீட்டு முகமது ஜானுக்கும் சந்திரசேகருக்கும் கொடுத்திருக்காங்க. ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்காங்க? தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சீட்டும், கொங்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தர் ஒரு சீட்டும் கொடுத்திருக்காங்கல்ல? ஆமா, அப்பதான் விட்ட ஓட்ட பிடிக்க முடியும்ல. எல்லாம் பண்ண எடப்பாடி தென் மாவட்டத்தை அப்படியே விட்டாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் செம்ம கோபத்துல இருக்காங்க. அப்போ கடுப்பு குறையவே இல்ல. ஆமா, ஏசி ஏசி ஏசி. அங்கா ஏற்கனவே குழுகுழுந்தா இருக்கு, இன்னும் ஏசி இன்னும் குழுகுழுகுழுன்னு இருக்கும். வேலூர்ல ஏசி சண்முகம் அதிமுக சார்பா போட்டிடுறாமே. ஆமா, அவருக்கு மோடியே வந்து பிரச்சாரம் பண்ணுவாராம். ஜெயிப்பாரா? ஜெயிப்பார் ஜெயிப்பார். அவருக்கு எதிரா டிஎம்கேல யாரு? கங்கா தெரியாது? துரைமுருகன் மகன் கதிரானந்த் தான். சூப்பர் சூப்பர். ஆமா, சும்மா சும்மா பூந்து விளையாண்டுறாங்கல்ல. இன்னைக்கு மக்கள் செல்வர் செய்தி ஏதாவது இருக்கா? இவங்களோட மக்கள் எல்லாம் போயிட்டே இருக்காங்களே, அத கேக்குறியா? இன்னைக்கு விக்கெட் ஏதாவது இருக்கா புதுசா? இன்னும் விழுகல. புதுசு புதுசா டிடிவி போஸ்டிங் போட்டுட்டு இருக்காரு. வேற கட்சிக்கு போக முடியாதவங்கலாம் உள்ளக்கே இருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஹை ஜாலி, எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா? எனக்கும் கிடைக்குமா? கேட்டு பார்க்கலாமா? அப்புறம் அந்த பெட்ரோல் விலை. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர். நீ அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணனா? ஆமா. இப்ப எதுக்கு அந்த பாட்டு பாடுன? பெட்ரோல் விலை ஏறி போச்சு, நீயும் நானுமா யூஸ் பண்றோம், சாதாரண மக்கள் கூட யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, அந்த அளவுக்கு போச்சா? பெட்ரோல் விலை ஏறினா என்ன, எல்லாரும் பைக்கும் காரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பேட்டரி கார் வரப்போகுது தெரியுமா கங்கா? இது யார் சொன்னது? தமிழிசை தான். எங்கப்பா பேட்டரி கார் ஓடுது? இப்படியே போனா எங்க போறது? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. சரி, நம்ம இப்படியே கிளம்பலாம். பாய் ரங்கா. பாய் கங்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.